ம் சேகரமியமால்லப பரிய வந்தே குரு பரம்பராம் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமிழ் குரவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வாறுகள் தம் செயலை விஞ்சி நிற்கம் தன்மையளாய் பிஞ்சாய்ப்பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் பத்தி வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானையே கணவனாக அடைய வேணும் என்று பாரித்த ஆண்டாள் உடனே அது பெறாமையினாலே தன்னுடைய வருத்தத்தை ஆற்றிக்கொள்ள கொள்ள கோபிகைகள் நோற்ற பாவை நோன்பை நோற்கன்ற வியாஜத்தாலே கண்ணபிரானிடத்திலே உந்தன்னோடு உத்தோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் என்று தன்னுடைய அந்த வேட்கையை தெரிவித்தாள் திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே அப்படியும் கண்ணபிரான் உடனே அவளுக்கு அனுகிரகம் விடாமையினாலே எப்படியாவது கண்ணனை விட வேண்டும் வழியல்லாத வழியிலேயாகிலும் அவனை பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்தவள் மன்மதனுடைய காலிலே விழுந்து என்னையும் கண்ணபிரானையும் நீ சேர்த்து வைக்க வேணும் என்று வேண்டிக் கொள்வதாக நாச்சியார் திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் திருமொழி அதாவது முதல் பதிகத்திலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் அவ்வாறு அமைந்துள்ளன அதிலே எட்டாவது பாசுரத்திலே அந்த மன்மதனை பார்த்து என்ன தெரிவிக்கிறாள் நான் நோன்பு நோற்பதற்காக எவ்வளவெல்லாம் சிரமப்படுகிறேன் உன்னை குறித்து ஆகினாலே நீ என்ன செய்ய வேண்டும் கேசவ நம்பியான அந்த கண்ணபிரான் அவனுடைய திருவடிகளை வருடும் பாக்கியத்தை எனக்கு நீ ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று அவனை பார்த்து அந்த மன்மதனை பார்த்து வேண்டுகின்றாள் மார்க்கென்ன ஆன்பினைக் குறைக்கொள் கண்டாய் ஏதவன் அன்னன் டென் எம்பேவான் எண்ணையாய் தலையவனாய் தாக்கம் நம் ஏதவன் அம்மையாய்க் கால் வெடே பார் என்ன எப்பேரண கரழகண்டாய் நோன்பு நோர்க்கு என்று தான் எவ்வளவெல்லாம் சிரமப்படுகிறோம் என்பது காட்டுசாள் ஆண்டாள் மாசுடை உடம்பொடு நோன்பிலே ஈடுபட்டிருக்கிறபடியினாலே அது முடியும் வரை குளிப்பதில்லை என்று ஸ்நானத்தையும் தவிர்த்தாலாம் ஆயினாலே உடம்பெல்லாம் மாசு அழுக்க அடைந்திருக்கிறது அதற்கு மேலே தலை உலறி தலையையும் கூட அவள் விரித்து போட்டுக் கொண்டிருக்கிறாள் அதற்கு மேலே அதாவது அந்த தலையையும் வாறுவது முதலான காரியங்கள் நோன்பிலே ஈடுபட்டிருக்கிற காலத்திலே மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்றெல்லாம் இருக்கிறபடியினாலே அந்த தலையும் அப்படியே இருக்கிறது வாய்ப்புறம் வழுத்து என்றால் வாயெல்லாம் உலர்ந்து போயிருக்கிறது ஒருபோதும் உண்டு என்று நோன்பிலே ஈடுபட்டிருக்கிறபடியினாலே உபவாசம் என்கிற கணக்கிலே ஒரே ஒரு வேளை மட்டும் உண்டு இப்படியெல்லாம் என்னுடைய உடலை நான் வருத்திக் கொள்ளுகிறேன் மன்மதனே உன்னை குறித்து நான் நோர்க்கின்ற நோன்பிலே இப்படி என்னுடைய உடம்பை வருத்திக் கொள்ளுகிறேன் எதற்காக தேசுடை திரளுடை காமதேவா நோர்க்கின்ற நோன்பினை குறிக்கோள் கண்டாய் மன்மதனே தேசுடை என்னால் நல்ல ஒளியை உடையவன் திரல் என்னால் அந்த இருவரையும் சேர்த்து வைப்பதற்கு உண்டான சக்தி அதையும் உடையவன் அப்படி இருக்கிற நீ எனக்கு உபகாரம் செய்யாமல் இருக்கலாமா நோக்கின்ற நோன்பினை நீ குறிக்கொள் என்று உன்னுடைய நெஞ்சிலே கொள்ள வேண்டும் என்று சொன்னாலாம் அது என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த இடத்திலே என்ன நீ சேர்க்க வேண்டும் யாரவன் தேசம் முன்னலந்தவன் என்று பாசுரத்திலே தெரிவித்தாளே கீழ்பாசுரத்திலே அதே போல அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய அவன்தான் கேசவ நம்பி அதாவது எல்லோருக்கும் தலைவன் பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் தலைவன் அல்லது சுருண்ட கேசங்களை உடையவன் என்றெல்லாம் அவனுக்கு பெருமை சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் அவனுடைய பேசுவதொன்றுண்டு இங்கு எம்பெருமான் பெண்மையைத் தலையுடைய தாக்கும் வண்ணம் எம்பெருமான் என்று அந்த மன்மதனையே அழைக்கிறாள் நான் பேசுவது ஒன்று உண்டு இங்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்னுடைய பெண்மையை தலையுடைத்து ஆக்கும் வண்ணம் என்னுடைய பெண்மையானது பயனுள்ளதாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் கேசவ நம்பியை கால்பிடிப்பாளும் இப்பேறு அந்த கேசவனான எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை வருடுகின்ற பாக்கியம் எனக்கு கிட்டுமாறு நீ செய்ய வேண்டும் கேசவ நம்பியை என்னும் இப்பேறு எனக்கு அருள் கண்டாய் அது எப்பொழுது கிடைக்கும் என்னால் அந்த கண்ணபிரான் வந்து இவளை ஏற்றுக்கொண்டால் தான் கிடைக்கும் கண்ணபிரான் இவளை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மன்மதன் துணை புரிய வேண்டும் என்பதாக அவனிடத்திலே இப்படி வேண்டுகிறாள் ஆனால் இத்தனை வேண்டியும் இன்னும் பலன் கிடைக்கவில்லை என்கின்றபடியினாலே ஒன்பதாவது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கிறாள் என்றால் இத்தனை நான் நோன்பு நோற்றும் எனக்கு பயன் கிடைக்கவில்லை என்றால் நாளைக்கு உன்னுடைய பெயர்தான் தான் கெட்டுப்போய் இவ்வள்ளத்திலே தான் கொள்ள வேண்டியவற்றையெல்லாம் கொண்டு விட்டான் மன்மதன் ஆனால் அவளுக்கு காரியம் செய்யவில்லை என்று உன்னை யாரும் ஏசாமல் இருக்க வேண்டுமானால் நீ எனக்கு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாள் வணங்கி திகழ் வண்ணனு வாழப் பெறாவிடில் நான் மன்மதனே நான் எப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் என்று நீயே பார் தொழுது முப்போதும் உன்னடி வணங்கி எம்பருமான் சிறிமன் நாராயணன் அவனுக்கு மூன்று வேளைகளும் திருவாராதனம் செய்வது போல நான் என்ன செய்தேன் முப்போதும் உன் அடி வணங்கினேன் தொழுது முப்போதும் அடிவணங்கி தூ மலரு தூய் என்று நல்ல தூய்மையான மலரை உனக்கு தூவி தொழுதே ஏத்துகின்றேன் தூமலர் தூவி தொழுது என்று திருப்பாவையிலே கண்ணபிரான் விஷயத்திலே சொன்னதை இங்கே மன்மதனிடத்திலே சொல்லுகிறாள் அப்படி தூ மலரு தூய் தொழுதேத்துகின்றேன் நான் உன்னை தொழுது துதிக்கின்றேன் எதற்காக பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து பெற வேண்டும் நான் எப்படி இருக்க வேண்டும் பழுதின்றி என்றால் அவனுடைய ஆனந்தத்திற்காக அந்த வழுவிலா அடிமை அதை நான் கண்ணனுக்கு செய்ய வேண்டும் கண்ணன் யார் என்றால் பார்க்கடல் வண்ணன் அதாவது பார்க்கடல் வண்ணன் என்னால் பாறை சூழ்ந்த கடல் அது கரிய நிறத்திலே இருக்க இருக்குமா அப்படிப்பட்ட பழுதின்றி பார்க்கடல் வண்ணனுக்கே பணி செய்து வாழப்பெற வேண்டும் ஆனால் அப்படி வாழப்பெறாவிடில் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு ஏற்படாமல் போகுமானால் நான் என்ன செய்வேன் அழுதழுது அலமந்து அம்மா அவழங்கா அழுது அழுது அலமந்து அம்மா அம்மா என்று நான் கதறிக்கொண்டு சென்றேனானால் முடிவிலே என்ன ஆகும் அது ஆற்றவும் உனக்கு உரைக்கங் கண்டாய் உனக்கு மிகவும் குறையை ஏற்படுத்திவிடும் அதாவது மன்மதனை இப்படி தொழுதாள் முப்போதும் வணங்கினாள் அவனுடைய அடிகளிலே பூவெல்லாம் இட்டால் இப்படியெல்லாம் செய்திருக்க செய்தையும் இவளுக்கு ஒரு காரியமும் செய்யவில்லையே இவள் கேட்டதை அந்த மன்மதன் நிறைவேற்றவில்லையே என்று உலகத்தார் எல்லாரும் உன்னை என்றோ தூற்றுவார்கள் ஆகையினாலே அது உனக்கு ஒரு பெரும் பெருங்குறையாக முடிந்துவிடும் ஆயினாலே நீ என்ன செய்ய வேண்டும் கண்டிப்பாக என்னை கண்ணனோடு சேர்த்துவிட வேண்டும் என்கிறாள் அதற்கு கடைசியாக ஒரு உதாரணத்தையும் சொல்லுகிறாள் உழுவதோர்த்தினை நுகம் கொடுபாய்ந்து என்று நன்றாக உழக்கூடிய ஒரு எருதான் அந்த எருதை கொண்டு நன்றாக தன்னுடைய நிலத்தையெல்லாம் அதனுடைய மேலே ஒரு நுகத்தடியை வைத்து வேண்டிய வேலையை அந்த எருதினிடத்திலிருந்து வாங்கிக் கொண்டு விட்டானாம் உணவிடும் விட்டானான் என்றால் அந்த எருதினிடத்திலே இவன் கொள்ள வேண்டிய பயன்கள் அத்தனையும் கொண்டு விட்டு அதற்கு உணவிட வேண்டிய சமயத்திலே அதற்கு உணவிடாமல் அதை துரத்தி விட்டால் அது எப்படி ஆகுமோ அதுபோலத்தான் நான் செய்த பூஜைகள் அத்தனையும் நீ ஏற்றுக்கொண்டு விட்டு எனக்கு முடிவிலே நான் வேண்டியதை நிறைவேற்றாமல் விட்டுவிட்டால் அது எருத்தினை நுகங்கொடு பாய்ந்து ஒக்குமே என்று வேண்டிய வேலையை வாங்கிக் கொண்டு அதற்கு உணவிடாமல் தழுவது எப்படியோ அப்படித்தான் என்னிடத்திலே எல்லா பூஜைகளையும் நீ ஏற்றுக்கொண்டு நான் வேண்டினதை எனக்கு நீ செய்யாமல் என்னை கைவிடுவது ஆகையினாலே மன்மதனே நீ என்ன செய்ய வேண்டும் அந்த பார்க்கடல் வண்ணனுக்கு நான் பணி செய்து வாழும்படியாக நீ எனக்கு அனுகிரகத்தை செய்ய வேண்டும் என்று அந்த மன்மதனுடைய காலிலே விழுந்து வேண்டிக் கொள்ளுகிறாள் இந்த ஒன்பதாவது பாட்டிலே மேலே பத்தாவது பாட்டிலே இந்த பத்து பாடல்களை கற்பவர்களுக்கு உண்டான பயன் என்ன என்பதை தெரிவிக்கிறாள் மனிதன் மற்கென்ன விகத்திடென்ன ஒரு பன்னபடம் பொலைந்த உதவை அருகன் மேட்டெட்டன் தோ ஆனாய் வேப்பட என்மை மானவல்லான் என்னவரு என்னவரே கருப்புவில் மலர்க்கணை காமவாள் என்று மன்மதனுடைய கையிலே இருக்கிறவில் அது கரும்பால் ஆகியது அவன் எய்யக்கூடிய அம்புகளெல்லாம் மலர்க்கணை மலர்களால் ஆகியது என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அவனை வர்ணிக்கிறாள் கருப்புவில் மலர்க்கனை தாமவாள் என்று அந்த மன்மதனை சொல்லி அந்த மன்மதனுடைய கழலினை பணிந்து என்றார் இவளுடைய திருத்தாப்பனார் சார்கம் என்னும் வில்லாண்டான் என்று அப்படிப்பட்டவனுடைய சேவடி செவ்வி திருக்காப்பு என்றார் ஆனால் இங்கே ஆண்டாள் செய்வதறியாமல் திகைத்து எப்பாடு பட்டாவது வழியல்லாத வழியிலே செய்யக்கூடாத செயலை செய்தாகிலும் அந்த கண்ணனை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற மன்மதனுடைய காலிலே விழுந்து நீ கண்ணபிரானோடு என்னை சேர்த்து வைக்க வேண்டும் அந்த கண்ணபிரானினால் யார் என்னால் மறுப்பினை யோசித்து புல்வாய் புலந்தவன் என்று கோலையா பீடம் என்கிற யானை அதனுடைய தந்தத்தை முறித்தவன் அந்த பகாசுரன் என்பவனை அழித்தவன் அப்படிப்பட்ட விரோதி நரசன சீலனான அந்த கண்ணபிரானை மறுப்பினை வைத்து புல்வாய் பிழந்த மணிவண்ணருக்கு என்னை வகுத்திடு என்று சொன்னவள் யார் என்றால் பொறுப்பண்ண மாடம் பொலிந்து தோன்றும் புதுவை என்ன மலைகள் போல இருக்கக்கூடிய மாடங்களாலே நிறைந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான பெரியாழ்வார் அவருடைய மகளும் சிஷ்யுமான கோதை விட்டுசித்தன் கோதை அவள் அருளி செய்த இந்த விருப்புடை இந்த மாலை இந்த பத்து பாசுங்களை கற்பவர்கள் என்ன ஆவர்கள் என்றால் விண்ணவர் கோனடி நண்ணுவர் இவளை போலே கண்டவர்கள் காலிலும் விழுந்து வேண்டிக்கொள்ள கொள்ள அவர்கள் நேரே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைவர் என்று பலன் சொல்லி இந்த பதிகத்தை தலை கட்டுகிறாள் ஆண்டாளுடைய அனுபவம் இன்னமும் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம்